வணக்கம். இந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் இது. ஏற்கனவே நம்ம பார்த்தது என்னென்னா, செம்பு பார்த்துருக்கோம், வெள்ளி பார்த்துருக்கோம் க்ளீன் பண்ணுறது. அடுத்ததாக வந்து நம்ம பித்தளை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மூணுமே ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு வேலை தான். இதை வந்து நான் இதை பற்றி நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன். தேவையே இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய இருக்காதுல்ல. ஈஸியாக எப்படி பண்ணுறோன்றது தான் நம்மளோட வீடியோ. அடுத்ததாக இப்போ வந்து பித்தளை க்ளீன் பண்ணலாம் வாங்க. இதுக்கு வந்து வெறும் புளியும் சபீனா தான் பண்ண போகிறோம். ஏன்னா பித்தளைக்கு வந்து உப்பு போட்டால் கருப்பாயிடும். அதனால் வந்து நான் இப்போ புளியும் சபீனா மட்டும்தான் வச்சு தேய்க்க போகிறேன். சேம் அதே ப்ராசஸ் தான், வெறும் தேய்க்கிறது மட்டும்தான். நம்ம கைக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வேலை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி தேய்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழுக்கு போகும். அதை விட்டுட்டு இந்த சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறது, அதில் போட்டு இதை போட்டு கொதிக்க வைக்கிறது, அதை நமக்கு டைமும் வேஸ்ட்டும் கேஸும் வேஸ்ட்டும். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம எப்போ நினச்சாலும் டக்குன்னு கொஞ்சம் புளியும் சபீனாவும் எடுத்தோமா தேய்ச்சோமா கழுவி போட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எந்த பொருள் தேய்ச்சாலுமே வந்து நீங்கள் நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு கடைசியாக நல்ல ஒரு ட்ரை கிளாத் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த சபீனா புளியெலாம் ஒன்றா சேர்த்தா நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க க்ளவுஸ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பூஜை பாத்திரமும் நம்ம இதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் ஒரு டிஷ்யூவில் தொடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இதே மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. நம்மளோட பித்தளை டம்ளர் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ பித்தளையாக வெள்ளையான்னு தெரியாத அளவுக்கு வெள்ளையாக வந்துருச்சுது. இதே மாதிரி நம்மளோட ஏற்கனவே நம்ம பண்ண ரெண்டு வீடியோஸுமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.